வணக்கம் வியூவர்ஸ், நாம இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு குரங்கனில் முட்டம் வாலீஸ்வரர் கோவில் என்கிற சிவஸ்தலம் பற்றி தான் பார்க்க போறோம். காஞ்சிபுரத்திலிருந்து பயணம் செய்யும்போது பாலாற்றை கடந்தால் தூசி என்ற கிராமம் வரும். அங்கிருந்து பிரியும் குரங்கனில் முட்டம் பாதையில் 2 கிலோமீட்டர் சென்றால் பாலாற்றின் கரைக்கு அருகில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் வாலி குரங்கு உருவிலும் இந்திரன் அணில் உருவிலும் யமன் காகம் என்று அழைக்கப்படும் முட்டம் உருவிலும் இத்தலத்தில் இறைவனை தனித்தனியே வழிபட்டு தங்களது சாபம் நிவர்த்தி அடைய பெற்றார்கள். ஆகவே இந்த கோவிலுக்கு குரங்கனில் முட்டம் என பெயர் வந்தது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரங்கு வடிவில் வந்த வாலி சிவனை வணங்கிய போது அவருக்கு பூஜை செய்வதற்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜித்தாராம். எனவே சிவனுக்கு கொய்யா மலர் நாதர், பறிக்காத மலரால் பூஜிக்கப்பட்டவர் என்ற பெயரும் உண்டு. இவருக்கு விசேஷமாக கரும்பு சாறு அபிஷேகம் செய்கின்றனர். இவ்வாறு செய்வதால் என்றும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவரை 5 அறிவு கொண்ட பறவை மற்றும் விலங்கு வழிபட்டு மீண்டும் 6 அறிவு கொண்டவர்களாக மாறினர். எனவே இங்கு வேண்டிக்கொள்ள பாவ விமோசனம், ஞானம் மற்றும் அறிவு திறனும் வளரும் என்கிறார்கள். உள்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், பைரவர், சூரியன், நவகிரகம், துர்கை, சப்தமாதர்கள், நால்வர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. சித்திரை மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது என்பது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம். இக்கோவிலின் தல வரலாறானது, யமன் மார்க்கண்டேயர் மீது பாசக்கயிற்றை வீசும் பொழுது அக்கயிறு தவறுதலாக சிவன் மீதும் விழுந்தது. இதனால் கோபம் கொண்ட சிவன் அவரது பதவியை பறித்தார். தன் பதவியை இழந்த யமதர்மன் சிவனை வணங்கி அவரிடம் மன்னிப்பு கோரினார். சிவன் பூலோகத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தன் தரிசனம் கிடைக்க பெற்று இழந்த பதவியை மீண்டும் கிடைக்கப் பெறும் என்றார். அதன்படி பூலோகம் வந்த யமன் முட்டம் என்று அழைக்கப்படும் காகம் வடிவில் பல தலங்களுக்கு யாத்திரை சென்று சிவனை வணங்கி வந்தார். தன் உடல் முழுவதும் கண்களாக தெரியும்படி முனிவரிடம் சாபம் பெற்ற இந்திரன் தன் தவறை மன்னிக்கும்படி சிவனிடம் வேண்டினான். சிவன் அவனிடம் தகுந்த காலத்தில் பூலோகத்தில் தான் சாப விமோசனம் தருவதாகவும் அதுவரை பூமியில் சிவதல யாத்திரை மேற்கொள்ளும்படியும் கூறினார். இந்திரன் அணில் வடிவில் பூலோகம் வந்தான். இவ்விருவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றாக இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சிவபக்தனான வாலி குரங்கு வடிவத்தில் இங்கு வந்து சிவனை வழிபட்டார். இதனை கண்ட யமன் இந்திரன் இருவரும் வாலியுடன் சேர்ந்து சிவனை வணங்கினர். சிவன் இம்மூவருக்கும் காட்சி தந்ததோடு யமன் இந்திரன் இருவருக்கும் சாப விமோசனமும் கொடுத்தார். பின் அவர்களது வேண்டுதலுக்கு ஏற்று இவ்விடத்திலேயே சுயம்புவாக எழுந்தருளினார். தலமும் குரங்கு அணில் முட்டம் என்றானது. கோவில் முன்மண்டப சுவர்களில் இம்மூவரும் வழிபட்ட சிற்பங்கள் இருக்கிறது. இங்குள்ள அம்பாள் பெயர் இறையார் வலையம்மை என்பதாகும். இவள் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கியபடி இருக்கிறார். தன்னை வணங்குபவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்பவள் என்ற பொருளில் இப்பெயரால் அழைக்கப்படுகின்றார். சம்பந்தர் தனது பதிகத்தில் அம்பாளை குறித்தும் பாடியிருக்கிறார். இவள் கைகளில் வளையல் அணிந்து மகிழ்ந்த முகத்துடன் காட்சி தருவது சிறப்பு. திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் இவளுக்கு வளையல்கள் போட்டு பின்பு அதனை அணிந்து செல்கின்றனர். இவ்வாறு செய்வதால் சுகப்பிரசவமும் ஆகும நம்புகின்றனர்.
சிவனை வழிபடும் முன்பு காக வடிவில் வந்த யமதர்மன் தன் அழகால் நிலத்தில் கீறி தீர்த்தம் உண்டாக்கினார். பின் அதில் மூவரும் நீராடி சிவனை வணங்கினர். இந்த தீர்த்தம் பிறைச்சந்திர வடிவில் கோவிலின் மூன்று புறங்களிலும் சூழ்ந்திருக்க நடுவில் சிறிய பாறையின் மீது சிவன் வீற்றிருக்கிறார். திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் இத்தலத்தை குரங்கனின் முட்டம் என்றும் பரவா வகை வீடு முக்தி கிடைக்கும் தளம் என்றும் சொல்லி பதிகம் பாடியுள்ளார். எனவே இங்கு வேண்டிக் கொள்ள முக்தி நிச்சயம் என்கிறார்கள். நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து இறையருள் பெறுவீர்களாக. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.